தமிழ்நாடு அரசு மற்றும் கோயம்புத்தூர் உயிர் அறக்கட்டளை இணைந்து குட்டி காவலர் என்ற பெயரில் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இத்திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த பயிற்சி கையேட்டினையும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தையும் வெளியிட்டார். காட்பாடி அருகே குகையநல்லூரில் உள்ள கருணை இல்லத்தில் முதியோர்களை துன்புறுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கருணை இல்லத்திற்கு சீல் வைக்கும்படி மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு மற்றும் நீர்வளத்துறை மத்திய இணை மந்திரி விஸ்வேஸ்வர் டீட்டு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி குடும்ப ஆட்சியாக உள்ளது என்று கூறிய அவர் மத்திய அரசின் பெரும்பாலான திட்டங்களுக்கு பெயரை மாற்றி மக்கள் மத்தியில் மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசின் திட்டங்களாக காட்டிக் கொள்கிறது என விமர்சித்தார். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு புரூக்ரிங்ஸ் நிறுவனத்தின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஈஸ்வர் பிரசாத்துடன் உரையாடிய நிர்மலா சீதாராமன் பண பரிவர்த்தனையில் ரூபே கார்டை ஏற்றுக்கொள்ள பல நாடுகளுடன் இந்தியா பேசி வருவதாக குறிப்பிட்டார். ரூபே கார்டை ஏற்க சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆர்வம் காட்டுவதாகவும் கூறினார். 4வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இமாச்சல பிரதேச மாநிலத்தின் உனா மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில் டெல்லியிலிருந்து உனாவில் உள்ள அம்ப் ஆண்டௌரா ரயில் நிலையத்திற்கு செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பூமியை நோக்கி வந்த டிடிமோஸ் பைனரி என்ற விண்கல் மீது டார்க் விண்கலத்தை கடந்த மாதம் 26ஆம் தேதி நாசா மோத வைத்தது. இதனால் பூமிக்கு ஆபத்தாக கருதப்பட்ட விண்கல் வெற்றிகரமாக திசை திருப்பப்பட்டதாக நாசா அறிவித்துள்ளது. இதன் மூலம் விண்கல்லால் ஏற்பட இருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது என்றும் நாசா கூறியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா காயத்தால் விலகியுள்ளார். பும்ராவுக்கு பதிலாக ஷமியை தேர்வு செய்வதற்கு மாற்றாக சிராஜை தேர்வு செய்யலாம் என்று சுனில் கவாஸ்கர் யோசனை கூறியுள்ளார். ஷமி நீண்ட காலமாக விளையாடாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் ஒரு சில பயிற்சி போட்டிகளில் மட்டும் விளையாடிவிட்டு நேரடியாக உலகக்கோப்பையில் விளையாடுவது சரியான வழியல்ல என்றும் கவாஸ்கர் தெரிவித்தார்.